தேனியில் சாலையின் நடுவே தடுப்பு சுவர் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் முக்கிய சாலைகளின் நடுவே தடுப்பு சுவர் கட்டும் பணிகள் கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதில் கம்பம் நகரின் மையப்பகுதியில் உள்ள நேதாஜி நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களும் 50க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களும் உள்ள நிலையில் சாலையில் வழிவிடாமல் நெடுஞ்சாலைத்துறையினர் தடுப்பு சுவரை கட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் வாசிகள் மற்றும் பொதுமக்கள் 1 கிலோமீட்டர் அளவிற்கு சுற்றி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. கிராம மக்கள் தேனி குமுளி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் போக்குவரத்திற்கு பாதை அமைத்து தரப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மறியல் கைவிடப்பட்டது. இதனால் தேனி குமுளி சாலையில் சுமார் 30 நிமிடத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த இடத்துல நாங்க டிவைடர் போட்டு வந்துட்டு இருக்காங்க, எல்லா இடத்துக்கு மாதிரி பாதைக்கு நேரம் போடுவாங்கன்னு நாங்க நினைச்சு யதார்த்தமா இருந்தோம். ஆனா இந்த இடத்துல அடைச்சிட்டாங்க. இங்கிட்டு ஒரு 300-400 வீடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு 200 வீடு இருக்குது. பிள்ளைங்க காலையில ஒரு 200 பிள்ளைங்களுக்கு மேல பள்ளிக்கூடம் போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா எங்களை கொண்டு போய் 450 மீட்டர் தாண்டிட்டு போய் சுத்தி வாங்கன்னா நாங்க எப்படி போறது? எங்களுக்கு இதுக்கு உடனே முடிவு சொல்லுங்க சார், எங்களுக்கு கண்டிப்பா பாதை வேணும், அதுக்கு நீங்க உடனே நடவடிக்கை எடுங்க.